ஹாய் எவ்ரிபடி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சென்னை ஏர்போர்ட் அரவே ஆகிட்டாரு ஒரு கல்யாணத்துக்கு கலந்துக்கிட்டு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி சந்தோஷமாக இருங்க. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈநாடு ஃபவுண்டர் ராமோஜி ராவ் அவருடைய டாட்டர் மேரேஜுக்கு ஹைதராபாத்துக்கு போயிட்டு வந்தார். நேற்று நம்ம ரசிகர்கள் அனைவரும் உற்சாக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ இப்போது வைரலாகிட்டுருக்கு. அதோ உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப். நம்ம தலைவர் எந்த திருமணத்துக்கு போயிட்டாலும் வரக்குள்ள அவங்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் அங்கே போய் கலந்து கொள்ள அங்கே இருக்கிற அந்த திருமண ஜோடியை அவங்க முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை இது வந்து கணக்கிடவே முடியாதுங்க. ஏன்னா வாழ்நாள்லேயே அவங்களால அந்த ஒரு தருணத்தை அந்த ஒரு தினத்தை மறக்கவே முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும், அதாவது வாழ்க்கையில் கல்யாணம் என்பது ஒரு தடவை தான், அந்த ஒரு நாளை அவங்க மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய அந்த என்ட்ரி லேட்டஸ்ட்டாக இப்போ பீஸ்ட் படத்தை நம்ம சன் பிக்சர் போட்டிருந்தாங்க. அதை நம்ம தலைவர் கண்டு கழித்து அதை பற்றி எதுவுமே அவர் வந்து வெளியிடலை, கருத்துக்களை அப்படின்றத எல்லோரும் வந்து இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த நிலையில் நம்ம தலைவர் மேரேஜ் இப்போ கலந்துருக்காரு. அதனால் தலைவர் வந்து தெளிவாக தான் இருக்கார். அவருக்கு எந்த மன வருத்தமும் இல்லை. இருந்தாலும் அவர் உண்மையாலும் நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. தலைவர் கூட நம்ம சன் பிக்சர் இணைஞ்சாங்கன்னா அது பிளாக் பஸ்டர் தான் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆல்ரெடி மூணு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, இது நாலாவது படம். அதனால் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். தலைவர் என்றுமே என்ட்ரியானால் அவங்க பாருங்கள் அவங்க தம்பதிகள் எவ்வளோ ஹாப்பி. அதை பார்க்குறாரு அந்த ராமோஜி ராவ் அவர் பாருங்கள், எல்லோருமே அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஒரு தருணம் தான் நம்ம தலைவர். தலைவர் எங்கே போனாலும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துருங்க. இப்போ பாருங்கள் எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. தலைவர் எவ்வளோ கெக்கா அப்படியே சும்மா ஜாலியாக இருக்கார். எந்த ஒரு அவர் மனசில் எந்த ஒரு இது இல்லை பாருங்கள். செம்மையாக இருக்கார் தலைவர். நீங்கள் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வர கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கறது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். முழு வீடியோ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன், கிளிக் பண்ணுங்கள்.